தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போகிறது. இது எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு மெடிக்கல் கமிட்டி செலெக்ஷன் கமிட்டி வந்து நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்குரிய அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து நேற்றுலேருந்து இதை ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. நமக்கு அக்டோபர் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்கலாம் பண்ணிடணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் அதாவது அக்டோபர் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அதற்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் தேவைப்படுது. முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும், எதை பற்றி டீட்டெயிலாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிறது. நிறைய விஷயங்கள் புதுசாகவே இந்த வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஆப்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆப்ட் அவுட் முறையே வந்து இந்த வருஷம் புதுசாக இருக்குது. கவுன்சிலிங் மெத்தடில் சில சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்களோட ப்ராஸ்பெக்டஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸை வச்சு தான் உங்களுக்கு அதில் இருக்கிற விஷயங்களை நான் ஷார்ட்டாக சில நோட்ஸ் கொண்டு வந்து அந்த நோட்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒரு PDF பேஜாக வந்து வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் TN Medical Selection.net அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் போனீங்கனாலும் அந்த ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும், ஃபுல்லாக படித்து பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். ஸோ நாங்கள் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயமே இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஜென்ரலான ப்ராசஸ் என்ன, இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் வந்து செய்யணும், எதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெண்டாவது டியூஷன் ஃபீஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கவனமாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வந்து இரண்டாவது வீடியோ. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்த அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இரண்டாவது வீடியோ. திரும்ப அடுத்த 3ஆம் வீடியோ திரும்ப நான் உங்களுக்கு கொடுப்பேன், அதையும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 வரைக்குமே நம்ம கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸ்டே வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்குமே ரவுண்டு நடக்கும். ஸோ 3rd round வந்து மாப்அப் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் 1st round, 2nd round அப்படின்னு சொல்லி இந்த வரிசையில் தான் கவுன்சிலிங் ஆனது நடக்க போகுது. இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போயிட்டு அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது எல்லாம் ரெடி ஆகணும். அதுக்குன்னா நான் ப்ராசஸ் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் 500 கட்டணும், சரிங்களா? அதை பார்த்துக்க போகிறீங்க. இப்போ அதுவே எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபீஸ் உங்களுக்கு தேவையில்லை. இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒன்லி ஃபார் அப்ளிகேஷன் ஃபீஸ். சார், இன்னொரு ஃபீஸ் இந்த வருஷம் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்கிறது. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 30,000 வந்து வாங்குகிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்கிறது ஒரு 5,000 வாங்கினாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிசி கவுன்சில். ஸோ நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு 5,000 தான் அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ அது என்னவோ தெரியல, தமிழகத்தில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ஃபஸ்ட் டைம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டை 30,000 வந்து வாங்குகிறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் வாங்குகிறாங்களான்னா எல்லாருக்கும் இல்லை. ஸோ பிசி எம்பிசி எம்பிசி டிஎன்சி இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30,000 கட்டிட்டு தான் உள்ளே வரணும். அது எப்போ கட்டணும்னா டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்னா இப்போ நீங்கள் பண்ணுறது இட்ஸ் நாட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா எனக்கு கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க, காலையில் ஒரு வீடியோ நான் வந்து நேற்று கொடுத்துருந்தேன், அந்த வீடியோல நான் வந்து 30,000 இங்கே கட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கும் பொழுது இப்போ நாங்கள் அப்ளை பண்ணுறோம், இந்த 3ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணும்பொழுது நாங்கள் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அது இப்போதைக்கு தேவையில்லை. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும், அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது மட்டும் நீங்கள் அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை கட்டுற மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் தேவைப்படாது. எப்போ அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக அவங்க வருட வருமானம் இருக்குன்னா செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. அதுவே எஸ்சி கேண்டிடேட் வந்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருட வருமானம் இருந்ததுன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவுன்சிலிங் டைமில் இவங்க கூட ஒரு 500 மினிமம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சுட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் தயாராக வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது. என்னென்னா அவங்க சொல்லியிருந்தாங்க நமக்கு சாய்ஸ் ஃபில். இந்த சாய்ஸ் ஃபில் நீங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ சாய்ஸ் ஃபில் வந்து பார்த்திங்கன்னா 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ், 18 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிற 40 மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா 40 காலேஜுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் கொடுக்கலாம்.
36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா, 36 கவர்மெண்ட் காலேஜும் சாய்ஸ் ஃபெயில் கொடுக்கலாம். ஸோ அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜுமே உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ காலேஜ் வந்து இன்புட் கொடுக்க முடியும், சாய்ஸ் ஃபெயிலில் பண்ண முடியுமா, ஃபஸ்ட்டு ரவுண்டிலே நீங்கள் பண்ணிடுங்கன்றாங்க. ஸோ அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாராவது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 36 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 15 அல்லது ஒரு 20 காலேஜ் மட்டும்தான் சாய்ஸ் ஃபீல்டில் கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு போதும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த எவ்வளோ காலேஜ் உள்ளே கொடுக்குற 25 காலேஜ் தான் உள்ளே கொடுத்துருக்கீங்க ஃபஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபீல்டுக்கு ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால், செகண்ட் ரவுண்டில் அந்த 25 காலேஜ் தான் காமிக்கும், அதில் இல்லாத காலேஜ் காட்டாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ரூல்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க, உங்களால் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் காலேஜ் சாய்ஸ் ஃபீல்டில் பண்ண முடியுமோ சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன எவ்வளோ காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் அவ்வளோ காலேஜும் செகண்ட் ரவுண்டில் காமிக்கும். சீட் இருந்துன்னு சொன்னால் அது காமிக்கும், இல்லைனா காமிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு 10 காலேஜ் ஃபஸ்ட்டு ரவுண்டில் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை அப்படின்னா, செகண்ட் ரவுண்டில் அந்த 10 காலேஜ் தான் காட்டுமே தவிர வேறு எதுவும் காட்டாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் மெயினாக வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள். ஸோ அதே போல் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் டைம் ஆஃப் அலாட்மெண்ட் காலேஜில் போய் அலாட்மெண்ட் லெட்டர்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற டைமில் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் அட்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிது, அட்மிஷன் கிடைச்சாச்சு, அதில் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் செகண்ட் ரவுண்டு வரைக்குமே உங்களால் வந்து பார்த்து இருக்கலாம். செகண்ட் ரவுண்டுக்குள்ளே நீங்கள் அது சீட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால், நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினது உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் செகண்ட் ரவுண்ட்லாம் முடிஞ்சு எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம், அதாவது அதுக்கப்புறம் உங்களுக்கு மாப் அப் ரவுண்டு வந்துடும், அப்புறம் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு வந்துடும், அந்த டைமில் காலேஜில் ஜாயின் பண்ணவங்க யாராவது இந்த சீட் எனக்கு வேணாம், நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பிடித்தம் செய்யப்படும், திருப்பி தரமாட்டாங்க. ஸோ அப்போ இது எப்போ நம்ம வெளியே வரணும், அவங்க சொன்ன அந்த டைமுக்குள்ளே, அந்த டைம்ன்றது எப்போ, செகண்ட் ரவுண்டு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு காலேஜில் போய் சேர்ந்துட்டீங்க, செகண்ட் ரவுண்ட் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் இந்த வருடம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். அதனால தான் நான் ஷார்ட்டாக வந்து இந்த ஒரு வீடியோ சின்னதாக கொடுத்துரு, அடுத்த வீடியோ திரும்ப இன்னொரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். நான் செகண்ட் ரவுண்டுக்கு, அதாவது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் டைமில் அது என்னன்றதை பார்த்துக்கும். ஸோ இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 500 நீங்கள் கட்டுறீங்க, அந்த 500 கட்டிட்டு நீங்கள் உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரவுண்டில் யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னு சொன்னால் செகண்ட் ரவுண்டில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு, அதை நீங்கள் பண்ணிக்கணும். அதனால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கம்பல்சரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலை போகலன்னா அது ரெண்டாவது விஷயம், அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஃபஸ்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணலைன்னு சொன்னால் செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது கவுன்சிலிங்கில் அப்படின்னு சொல்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஒரு புது ஆப்ட் அவுட் ரூல், இது ஃபஸ்ட்லேயே சொன்னால் இந்த ஆப்ட் அவுட் அப்படின்னா எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி விருப்பம் இல்லாமல் நீங்கள் வெளியே வரீங்க இல்லையா, ஸோ அதுதான் ஆப்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறது. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் செலக்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாயின் பண்ணலை அல்லது ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஃபஸ்ட்டு ரவுண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, இப்போ இது வேணாம் நினைக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் பண்ணிக்கலாம். எந்த ப்ராசஸுமே ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் பண்ணலை, நேரடியாக செகண்ட் ரவுண்டில் தான் வரப்போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரவுண்டு கிடையாது. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதுவும் ஆப்ட் அவுட் அப்படின்னு சொல்கிற முறையில் தான் இருக்குது. சரி, இன்னொரு என்னென்னா, இந்த ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரீ அலாட்மெண்ட் எது வரைக்கும்னா, செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் ரீ அலாட்மெண்ட் உண்டு. இந்த ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறீங்க, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஒரு பக்கம் வருது, அந்த நேரத்தில் இந்த ஜாயின் பண்ண காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க, மாற போகிறீங்க, வேறு ஒரு காலேஜுக்கு மாற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாறிக்கலாம். அதுக்கு பேர் தான் ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த ப்ராசஸை நீங்கள் எதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ரவுண்டுக்குள்ளே பண்ணணும். செகண்ட் ரவுண்டு வரைக்கும் தான் எலிஜிபிள், அதுக்கு மேலே உங்களால் அதை ரீ அலாட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ரீ அலாட்மெண்ட். ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க, அது வேணாம், அந்த ஊர் வேணாம், அந்த காலேஜ் வேணாம்னு நினைக்கிறீங்க. செகண்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்டுக்குள்ளே நீங்கள் அதை விட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் அடுத்த காலேஜ் போகிறேன்னா, நீங்கள் போய் செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணிவிட்டு
பாட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வேறு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்த காலேஜ் கேன்சல் ஆகிடும், சரிங்களா? அது வேக்கண்ட்டாகவும் அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்து ஃபில் பண்ணிப்பாங்க, அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து இதுதான் வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாமே இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த வருடம் வந்து நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள். சரி, ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம். சரி சார், நான் எல்லாமே பண்ணியாச்சு, ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிது, அலாட்மெண்ட்டுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய் காலேஜில் நீங்கள் சேரணும், சரிங்களா? ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, காலேஜில் சேர்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போவீங்க, அதெல்லாம் தனி. ஸோ அது இல்லாத அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர், இந்த காலேஜ் அலாட்மெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அப்படி டவுன்லோட் பண்ணும்பொழுதே டியூஷன் ஃபீஸை பே பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வருடம் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம ஒரு வீடியோ கூட கொடுத்துருந்தோம், முன்னாடிலாம் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபீஸை கட்டினா போதும், அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் டவுன்லோட் பண்ணிவிடுவீங்க, வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காலேஜுக்கு போயிட்டு அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸு கேட்குறாங்களோ அந்த ஃபீஸை வந்து அங்கே பே பண்ணிவிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுவீங்க. அல்லது ஃபீஸ் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபீஸை கட்டிவிட்டு மீதி ஃபீஸை டைம் கேட்டு வாங்கி பண்ணிப்போம். ஸோ இப்போ அதற்கெல்லாம் வந்து இடமே கிடையாது. ஸோ என்னென்னா, உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணும்பொழுது அந்த காலேஜுக்குரிய, எந்த காலேஜுக்கு அலாட்மெண்ட் ஆச்சோ அந்த காலேஜுக்குரிய ஃபீஸ் என்னவோ அந்த ஃபீஸு அங்கே காமிக்கும். உடனே நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு தான், அங்கே இன்ஸ்டால்மெண்ட்லாம் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் 13,610 ரூபா கட்டணும், ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் 4,00,000 ரூபா 4.5 லட்சம் அவங்க சொல்லுவாங்க, நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக சொல்லலை, அந்த ஃபீஸ் அங்கேயே கட்டிட்டு தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அதை எடுத்துகிட்டு நீங்கள் காலேஜில் போய் சேரணும். ஸோ இது நல்ல விஷயம்தான். எதுக்காகனா, ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்லாம் நிறைய எக்ஸஸாக வாங்குறாங்கன்றதுனால இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் ஒரு சிரமம் என்னென்னா, ஒரே டைமில் எல்லா பேமெண்ட்டும் கட்டி ஆகணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் சொல்கிறாங்க என்னென்னா, அலாட்மெண்ட் டைமில் உங்களோட டியூஷன் ஃபீஸை பே பண்ணால் மட்டும்தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அந்த டியூஷன் ஃபீஸ் என்னன்றதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு கிடச்சி யாராவது ஜாயின் பண்ணலைன்னா அவங்க பர்மிட்டட், எதுக்குன்னா செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டு, குறைவான சீட்டு இருக்கும், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடில் ஒரு 20 சீட்டு வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 10 பேர் தான் ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்திருக்காங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 10 சீட்டு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அது வந்துடும். ஸோ அதில் சேர்த்து விட்ருவாங்க, அதில் இருக்கிறவங்க சேர்ந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் முடிஞ்சுது. ஸோ இப்போ டியூஷன் ஃபீஸுக்கு வரலாம். இந்த டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு எம்பிபிஎஸ்க்கு 13,610 ரூபா பே பண்ணணும். அதுவே கவர்மெண்ட் காலேஜ் பிடிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 9,610 ரூபா. இது வந்து எந்த டைமில், நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன பாருங்கள், அலாட்மெண்ட் ஆர்டர் இங்கே எப்போ டவுன்லோட் பண்ணுறீங்களோ அப்போ கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். ஸோ அது முடிஞ்சுது. இது யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் ஒரு விஷயம் நான் ஆக்சுவலி மாற்றி சொல்லிட்டேன். பிடிஎஸ்க்கு 9,610 கிடையாது, எம்பிபிஎஸ்க்குரிய எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் இருக்காங்களே அவங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணுன்னா 9,610 ரூபா. ஸோ அதுவே வந்து அதே எம்பிபிஎஸ்க்கு ஓசி பிசி டிஎன்சி எம்பிசி அந்த கேண்டிடேட் இருக்காங்களே அவங்க வந்து 13,610 ரூபா எம்பிபிஎஸ்க்கு பே பண்ணணும். ஸோ எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்பொழுது. அதுவே பிடிஎஸ் காலேஜாக இருந்ததுன்னு சொன்னால், பல் மருத்துவமாக இருந்ததுன்னா ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 11,610 ரூபா பே பண்ணணும் பிடிஎஸ் காலேஜுக்கு. அதுவே எஸ்சி எஸ்டி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 9,610 ரூபா கட்டணும். அதுவே இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவான வருட வருமானம் இருந்ததுன்னு சொன்னால் இவங்க வந்து வெறும் 500 ரூபா மட்டும் கட்டினா போதும். அதுவே எஸ்சி ஸ்டூடெண்ட்டு வந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் 500 ரூபா கட்டினா போதும். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே யாராலும் அந்த 500 ரூபா கட்டுறாங்க இல்லையா, அதாவது கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 500 ரூபா கட்டுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க, அதாவது வருட வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் கம்மியாக இருக்கிறவங்களும் சரி, வருட வருமானமாக 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து வருட வருமானம் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீஸில் நீங்கள் குறைவாக வேணும்னு சொல்லி கேட்குற ஆளுங்க இருந்தீங்கன்னா அவங்களாம் என்ன செய்யணும்னா, கம்பல்சரி இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். வேறு யாருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் இதுதான் மிக முக்கியம்.
ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைத்தும் ஜாயின் பண்ணலைன்னு சொன்னால் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் எலிஜிபிள். சீட் கிடச்சி ஜாயின் பண்ணலாம், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான், நீங்கள் மாதிரி இருந்துட்டு பொறுமையாக பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் கிடச்சிது, ஜாயின் பண்ணல, செகண்ட் ரவுண்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபைனல், சரிங்களா? ஸோ இதில் மிக முக்கியமான விஷயம் இந்த ஆப்ட் அவுட் மெத்தட், செக்யூரிட்டி டெபாசிட், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து நோட் பண்ணி சொல்லிட்டேன். நான் சொன்னதில் ஏதாவது புரியல அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அதை நான் பார்த்துட்டு இமீடியட்டாக கிளியர் பண்ணுறேன். திரும்ப இன்னும் ரிமைனிங் இருக்குது, நமக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்குது, மாப்அப் ரவுண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டே வேக்கன்சி இருக்குது, இதெல்லாம் என்னன்ற டீட்டெயிலை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ச்சியாக சேனலை வாட்ச் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.